வணக்கம். எனது தாய் ஹவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் திருச்சி பன்னாட்டு புதிய முனையம் திறப்பு விழா பற்றிய விசேட அறிவித்தலை பார்த்து விடுவோம். திருச்சியில் இருக்கும் சர்வதேச விமான நிலையம் புதிய முனையம் இன்று உத்திபூர்வமாக நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தை தரம் உயர்த்தி புதிய விமான நிலையம் கட்ட கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு திறப்பு விழாவுக்காக காத்திருந்தனர். புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி விமான நிலையத்தின் ஒருங்கிணைந்த முனையம் 60,723 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 அடுக்குகளை கொண்டதாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக திருச்சி விமான நிலையம் அதிகமான மக்கள் பயன்படுத்தும் விமான நிலையமாக செயற்பட்டு வருகின்றது. வதந்திகளை நீங்கள் நம்ப வேண்டாம். சவுதியில் உள்ளவர்கள் இந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்கான முன்பதிவு துவங்கி வரும் செய்திகள் உண்மையல்ல. இது வதந்திகளை நம்ப வேண்டாம். ஹஜ் மற்றும் உம்ரா மிஷின் விசேட அறிவித்தல் அமைச்சின் அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தளங்கள், வெப்சைட்டுகள் அல்லது தொலைபேசிகள் எங்களுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளங்களை மட்டும் பார்வையிட்டு உறுதிப்படுத்துமாறு வேண்டுகின்றீர்கள். தற்சமயம் உலகம் பூராகவும் புதிய வைரஸின் திரிபுகள் இனங்காணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலில் மக்கா மதீனா வருபவர்கள் முகக்கவசம் அணியுமாறு வேண்டுகோள். புதிய வைரஸின் புதிய மாறுபாடு காரணமாக சவுதி அரேபியாவில் கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கா மதீனாவில் இருக்கும் புனித தலங்களுக்குள் வருபவர்கள் முகக்கவசம் அணியுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். அதேநேரம் புதிய வகை வைரஸ் சவுதி அரேபியாவில் நெருக்கடியான நிலைமை ஏற்படுத்தவில்லை என்றும் சுகாதார அமைச்சின் சார்பாக சொல்லப்படுகின்றது. அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் தெளிவூட்டலை வழங்கியிருப்பதுடன் முகக்கவசம் அணிவது தொற்று நோயிலிருந்து உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை வெளியிடப்படுகின்றன. சவுதி அரேபியாவில் லஞ்சம், பதவி துஷ்பிரயோகம், பண மோசடி செய்தல் பொய்யாக போன்ற பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் ஈடுபட்ட 141 பேர் கைதாகி இருக்கின்றார்கள். இதில் சவுதி அரேபியா குடிமக்கள், வெளிநாட்டவர்கள் உட்பட 141 பேர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட விசேட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த 141 பேர் கைதாகி இருக்கின்றார்கள். இவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 207 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உள்துறை அமைச்சு, சுகாதாரம், முனிசிபாலிட்டி, கிராமப்புறம் மற்றும் ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட துறை ரீதியான ஊழலின் அடிப்படையில் இவர்கள் கைதாகி இருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் சில்லர் விலைகள் மாற்றியமைக்கப்படுகின்றன. சவுதி அரேபியா அரம்கோ உள்நாட்டு எண்ணெய் நிறுவனம் ஜனவரி மாதம் சில்லறை விலை அறிவிக்கப்படுகின்றது. டீசல் விலை உயர்த்தப்படுகின்றது. தற்பொழுது 75 லிருந்து 1.15 பில்ஸாக உயர்த்தப்படுகின்றது. இருப்பினும் மற்றவற்றில் விலை உயர்வுகள் இல்லை. 91 பெட்ரோல் 2.18 பில்ஸாகவும், 95 பெட்ரோல் 2.33 பில்ஸாகவும், மண்ணெண்ணெய் 93 பில்ஸாகவும் காணப்படுகின்றது. ட்ரியாத்தல் ஷேரிங் ரூம் இருக்கு, தேவைப்பட்டால் சொல்லுங்கள். தொடர்பிலக்கம் 0570 10 87 12. நண்பர் ஒருவர் வேலை செய்யும் கம்பெனிக்கு 4 மேசன்கள் தேவைப்படுகின்றது. கவுஸ் டிரைவர் விசா உள்ளவர்கள் செல்லுபடியாகாது. தேவை உள்ளவர்கள் அவருடைய பெயர் கேசவன். தொடர்பிலக்கம் 0571 40 69 59. Exit 10 ரியால் தனாசில் மாறக்கூடிய வீட்டு டிரைவர் தேவை. சம்பளம் 2000 ரியால். தங்குமிடம் உண்டு. வயது அதிகபட்சம் 40. உடனடியாக தனாசில் மாறக்கூடியவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பிலக்கம் 0578 32 78 00. சவுதி அரேபியாவில் ட்ரியாத்தில் கம்பெனி டிரைவர் வேலை ஏதேனும் இருந்தால் தெரிவியுங்கள். அவருடைய தொடர்பிலக்கம் 0571 47 74 32. சவுதி அரேபியாவில் ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனது இகாமா வருகின்ற ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முடிவடைகின்றது. எனது ஒப்பந்தம் இதுவரை ஹீபா பிளட்ஃபோரத்தில் ஏற்றப்படவில்லை. எனக்கு வேறொரு நிறுவனத்தில் ஆஃபர் லெட்டர் கிடைத்தது. அந்த நிறுவனத்துக்கு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய இயலுமா? எனது கம்பெனி கண்டிப்பாக ரிலீஸ் கொடுக்க மாட்டார்கள். அல்லது சவுதியிலிருந்து எக்ஸிட் சென்று நான் திரும்பி புதிய விசாவில் வர வேண்டுமா என்று அவருடைய கேள்விகள் அமைந்து செல்கின்றன. உங்களுடைய கம்பெனியில் ரிலீஸ் த
தனாசில் கொடுத்தார் சொல்லலாம். வேறொரு கம்பெனிக்கு சிலரை 3 மாத பெண்டிங் இகாமா 3 மாதம் புதுப்பிக்கப்படவில்லை என்றாலும் மாறலாம். என்ஓசி லெட்டர் கேட்பார்கள் புது கம்பெனியில். இகாமா முடிந்தால் மாற வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களது எடுக்கின்ற கம்பெனி ஸ்பீட்டை பொறுத்து. இப்போது ஒரு கம்பெனி ரெட்டில் இருக்கணும் என்று நாங்கள் ஒருவேளை நினைத்து கொள்ளலாம். புலம்பெயர் நாடுகளிலிருந்து பணம் அனுப்பும் உறவுகளுக்கு காத்திருக்கும் புதிய சிக்கல். புலம்பெயர் நாடுகளிலிருந்து பணம் அனுப்பும் உறவுகள் வட்வரி காரணமாக புதிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 2024 தொடக்கம் அதிகரிக்கப்பட்டிருக்கும் வட்வரி தொடர்பில் அரசாங்கத்தின் வரியானது நிலையான வைப்பில் வைத்திருப்போர் அதனை மீளப்பெறும் போது தற்பொழுது நடைமுறையிடக்கும் பிடித்து வைத்திருத்தல் வரியை அதிகரிப்பதற்கு இது அரசாங்கம் அறிவிக்கவில்லை. குறிப்பாக 18% வட்வரியை இந்த வைப்புகளுக்கு அறவிடப்பட உள்ளதாக நிதியமைச்சர் அறிவிக்கும் பட்சத்தில் அவை பொருளாதாரத்தில் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா தூதுவரின் புதுவருட வாழ்த்துச் செய்தி. புத்தாண்டை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு எதிர்காலம் சிறந்ததாக அமைய வேண்டும் என்பதை வரவிருக்கும் ஆண்டான கடந்த ஆண்டுகளை விடவும் செழிப்பானதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். 2024 புத்தாண்டின் வருகையானது அமைதி, நல்லிணக்கம், செழுமைக்கான எதிர்ப்பு மற்றும் அபிலாசைகள் எமக்கு அளிக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை மக்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு அனைவரது வாழ்வியலும் மகிழ்ச்சி, புதிய இலக்குகள் அடைய இருக்கும் புதிய உத்வேகங்களை கொண்டு வரட்டும். 2 நாடுகளின் மக்களுக்கு முன்னேற்றம், செழிப்பு, மகிழ்வுடன் கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற ஆண்டு அமைய வாழ்த்துகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவர் ஹாலித் ஹமத் அல் ஹானி. எத்தா இந்திய துணை தூதரகம் மற்றும் ஜிஜிஐ இணைந்து நடத்த இருக்கும் சவுதி அரேபியா இந்தியா விழா சீசன் 1. இதா இந்திய துணை தூதரகம் மற்றும் குட்வில் குளோபல் இன்வைட் இணைந்து சவுதி அரேபியா இந்திய விழா சீசன் 1 என்ற நிகழ்வை வருகின்ற 19 வெள்ளிக்கிழமை அன்று இதா இந்தியன் பன்னாட்டு பள்ளியில் நடத்த உள்ளனர். இந்த நிகழ்வு சவுதி அரேபியா இந்திய நாட்டுப்புற மற்றும் பாரம்பரிய கலை வடிவங்கள் பறைசாற்றும் விதமாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரபல சவுதி அரேபியர்கள் உட்பட 2000 இதில் பங்கேற்பார்கள். இந்திய தூதரகத்தின் இணை தூதுவர் முகமது சாஹித் ஆலம் விழாவுக்கான அழைப்பிதழ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு ஏற்பாடுகளை தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான கலாச்சார வரலாற்று உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்த விழா முக்கிய பங்காற்றும். இந்திய சமூகத்தினர் முழு ஆதரவை தர வேண்டும் என்ற தூதரவர் இணை தூதுவர் ஆலம் அவர்கள் இதன் மூலம் வேண்டுகோள் வைக்கின்றார். இந்த அறிமுக நிகழ்ச்சியில் இந்திய இணை தூதுவர் சாஹித் ஆலம் அவர்களுடன் கான்சுல் முகமது சாஹிம் அவர்களும் கான்சுல் முகமது அப்துல் யலீல் அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்தியாவுக்கும் சவுதி அரேபியா இடையிலான வரலாறு, கலாச்சாரம், பொருளாதார உறவுகள், நாகரிக தொடர்புகள், பரிமாற்றங்கள் பற்றிய விவரங்கள் விவாதித்து அவற்றை மேலும் வலுப்படுத்துவது இந்த விழாவின் முக்கிய நோக்கம். இந்த விழாவில் 5000 அரபு இந்திய பாரம்பரிய தொடர்புகள் மூலமான காரணங்களை ஆராய்ந்து அதனை ஒரு வரலாற்று ஆவணப்படமாக வெளியிடப்படும். இந்த விழாவானது இந்திய அரபு வர்த்தகத்தை அதிகரிக்கும் விதமாக இந்த தயாரிப்புகள் நிறுவனங்களின் B2C கண்காட்சி இடம்பெறும். இந்த கண்காட்சிக்கு சுமார் 5000 பங்கேற்பாளர்கள் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி 2 நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் பொருளாதார மாற்றத்தை மேலும் மேம்படுத்த ஒரு மைல்கல்லாக அமையும். அல் அபீர் மருத்துவக் குழுவுடன் ஜிதா தமிழ் சங்கம் மருத்துவ முகாம். ஜிதா தமிழ் சங்கம் அல் அபீர் மருத்துவமனையின் செரஃபியா கிளையில் ஒரு இலவச மெகா மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்தனர். மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள், சங்க உறுப்பினர்கள் அடங்கிய குழு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த அதிகமானோர் தங்கள் சேவைகளை வழங்கியது மிக பாராட்டுக்குரியது. இதா தமிழ் சங்கம் மற்றும் அல் அஃபீர் எப்போதும் சுகாதார விழிப்புணர்வுக்காக மருத்துவ முகாம்களை உருவாக்கி 100,000 நபர்களுக்கு தேவைப்படுவதற்கு ஏற்ப அவர்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளில் நோயறிதல், சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு அமர்வுகளை தொடர்ந்தும் செய்து வருகின்ற விடயம் பாராட்டத்தக்கது. மீனவர்கள் நலனில் அக்கறையுடன் பல ஆண்டுகள் செயற்படும் ஜஸ்டின் அண்டனி. சவுதி அரேபியாவில் இருக்கும் யூபல் நகரில் மீன்பிடி தொழிலாளர்களாக பணிபுரியும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மீனவர்களை சந்தித்து நேர்ந்து படகு உரிமைகள் சவுதி அரேபியாவைச் சேர்ந்தவர்கள்.
மீனவர்கள் ஒருவர் கடுமையான வியாதி உரிய மருத்துவ வசதிகள் செய்து தராமல் வேலை மட்டும் வாங்க நோயினால் பாதிக்கப்பட்டவர் உடல்நலம் குன்றியிருந்தார். இந்திய தூதரகத்திடம் மீனவர்கள் சார்பில் உதவி கேட்டு கிடைக்கவில்லை. அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டலுக்கும் கடிதம் அனுப்பியும் எந்தொரு பலனும் கிடைக்கவில்லை. இந்திய தூதரகம் அழைத்து பேசி சவுதி அரேபிய அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்து அந்த மீனவருக்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார். இதர மீனவர்களின் கோரிக்கைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த சம்பவம்தான் எனக்கு தூண்டுகோலாக அமைந்ததாக சொல்லியிருக்கின்றார் இவர். மீனவர்கள் நலனுக்காக எனது பங்களிப்பினை பாராட்டி பல விருதுகளை இதுவரை பெற்றிருக்கின்றேன். மீனவர்களின் நலனின் அக்கறையுடன் பல ஆண்டுகளாக செயற்பட்டு கொண்டிருக்கும் யஸ்ட்வின் அண்டனே. நன்றி.